திருநெல்வேலி ஆனமலை டொயேட்டாவின் அர்பன் குரூசர் வண்டியினை வாடிக்கையாளர் ஒருவர் ஓட்டிச் சென்று தனது அனுபவத்தை நம்மிடம் பகிர்ந்துள்ளார். நேம் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வெஹிக்கிள் நீங்கள் இவ்வளோ நாள் யூஸ் பண்ணுறீங்க, அதை பற்றின ஃபீட்பேக் மட்டும் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சார் ஓகேண்ணா, தேங்க்யூ. என்னோட நேம் வந்து கவின் செல்வண்ணா. இப்போ நான் வந்து இது 1 இயராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதோட யூசேஜ் எனக்கு வந்து எப்படின்னா, இதுக்கு முன்னாடி நிறையா வண்டி யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இனோவா யூஸ் பண்ணுறேன். எனக்கு இனோவோட எனக்கு இது வந்து பெஸ்ட்டாக தெரியுதுண்ணா. ஏன்னு சொல்கிறேன்னா, இப்போ இதோட மெயின்டெனன்ஸு, அதுக்கப்புறம் இந்த இப்போ கிரவுண்ட் கிளியரன்ஸ், இப்போ இனோவாவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் இதோட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இது அதோட கொஞ்சம் கூட இருக்கும். இப்போ ஒரு லாங் வே இறக்க போகிறனோ, இப்போ ஆஃப் ரோட் போகிறனோ, எந்த ஒரு பயம் இல்லாமல் நம்ம போக முடியும். அதனால் இது வந்து கொஞ்சம் எனக்கு இனோவோட சொகுசு வந்து இனோவாக்கு ஈக்குவலாக இருக்குது. ஆனால் எனக்கு வந்து இது வந்து இனோவில் வந்து லோடு அடிக்க முடியாது. இப்போ வந்து நான் கமர்ஷியல் பர்பஸாகவும் இந்த வண்டியை யூஸ் பண்ண முடியுது, எல்லா பர்பஸாகவும் யூஸ் பண்ண முடியுது. இப்போ நான் மட்டும் தனியாக டிரைவ் பண்ணிட்டு போனாலும் டிரைவ் பண்ண முடியுது. ஃபேமிலியோட போகிறனாலும் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஒரு இப்போ ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் போகிறனாலும் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. பின்னாடி 3 பேர் சீட்னாலும் அந்த குஷன் வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. லெக் ரூம் நல்லாயிருக்கு, சஸ்பென்ஷன் நல்லாயிருக்கு. அது போக எனக்கு வந்து 1 இயராக ஆகுது, எனக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீட்டாக ஒரு இதாக இருக்குது. பிரேக்கிங் பவர்லாம் எப்படி சார் இருக்கும்? இப்போ நம்ம வந்து மேக்ஸிமம் நம்ம வந்து 120 வரைக்கும் போனாலும் 120 வரைக்கும் போனாலுமே நம்மளுக்கு பிரேக்கிங் நிற்கும் போது கரெக்டாக நிற்குதுண்ணா. அது இனோவாவில் டொயோட்டாவில் வந்து எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இது வரைக்கும் எனக்கு வந்ததில்லை. இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணுறேன், எத்தனையோ வண்டி டிரைவ் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு டொயோட்டா கம்பெனியில் எல்லா வண்டியுமே எனக்கு பிடிக்கணும். அதுவும் பிரேக்கிங், சஸ்பென்ஷன், பிக்கப் எல்லாமே எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் எனக்கு இல்லை யாருக்குமே இது வரைக்கும் வந்ததில்லை. அதனால் எல்லோரும் சொன்னாங்க டொயோட்டா எடுந்தாங்க, நம்மளும் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறதுனால எல்லா ரெக்கமெண்ட் நானே இப்போ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக மைலேஜ் பற்றி எதுவும் உங்களுக்கு? மைலேஜ் வந்து இப்போ வந்து சிட்டி சைடில் வந்து நான் மேக்ஸிமம் ஓட்டுறேன். நான் கமர்ஷியல் பர்பஸ்னால மேக்ஸிமம் வந்து நான் வெளியில் ஹைவேஸ் தான் மெயின்டைன் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து 17 to 18 வரைக்கும் எனக்கு தாராளமாக கிடைக்குதுண்ணா. எங்களுடைய புல்லிங் பவர், ஹார்ஸ் பவர் அந்த மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி என்னென்னா, இப்போ என்னென்னா இப்போ வந்து சின்ன வண்டிங்கிறதுனால உங்களுக்கு வந்து பிக்கப் வந்து நல்லாவே இருக்குண்ணா. பெரிய இப்போ பெரிய வண்டி இப்போ எஸ்யூவி, இது வந்து மினி டைப் எஸ்யூவி அப்படிங்கும்போது பிக்கப் வந்து எனக்கு நல்லாவே இருக்குது. ஆனால் நான் இந்த வண்டி வந்து எந்த வண்டியோட கம்பேர் பண்ணல. எனக்கு வந்து டொயோட்டாங்கிற சர்வீஸ் பிடிக்கும், அதனால் எனக்கு வந்து மினி சைஸ் எஸ்யூவி வந்தாலும் எனக்கு பரவாயில்லன்னு சொல்லி எடுக்கிறேண்ணா. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், உங்கள் ஃபீட்பேக்காக ரொம்ப நன்றி. தேங்க்யூண்ணா.